காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த தேதியில் நீங்கள் கால் பண்ணி வாஸ்து ரீதியான பல்வேறு கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்ருக்கீங்க. வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கு இருப்பியல் வாஸ்து முறையில் பதிலளிக்கக்கூடிய ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்று முறை மருத்துவர் மற்றும் இருப்பியல் வாஸ்து வல்லுநருமான டாக்டர் வரம் டி சரவணாதேவி மேடம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார், நற்பவி. நன்றி. சொல்லுங்கம்மா. இருப்பியல் வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குமே தெளிவான தீர்வுகள் எங்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க. பொதுவாக செல்வ வளம் வேணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றதை தாண்டி எல்லா பெற்றோருக்குமே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆசை என்னென்னா, எனக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்கள, ரெண்டு குழந்தைங்களும் மூணு குழந்தைங்களும் எல்லாமே ஒரே ரீதியாக பெரும்பாலான வளர்ச்சி பெறணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தை நல்லா பிரகாசமாக படிக்கும், இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட வளர்ச்சி கொஞ்சம் குறைச்சியாகவே இருக்கும். இதற்கான காரணம் இருப்பியல் ரீதியாக இருக்குமா, அதற்கான தீர்வுகளும் இருப்பியல் ரீதியாக இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாங்கம்மா. இருப்பியல் வாஸ்தில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சைட்டையும் நம்ம வந்து திசைகள் தான் முக்கியம், திசைகளும் கோணங்களும் தான் அந்த இடத்துல வேலை செய்யுது. கூடுதலாக ஒரு பூமியோட லெவல், வாட்டம் என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டோட வாஸ்து செயல்படுது. இதுதான் சரவணாதேவி இருப்பியல் 369ஓட அடிப்படை விதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். இதில் குறிப்பாக நம்ம வந்து கர்மா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம பேசினாலுமே கூட, நம்மளோட இருப்பிடம் தான் இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து அதை ஜெயிக்க, அந்த கர்மாவை ஜெயிக்கக்கூடிய, சமாளிக்கக்கூடிய, தாக்குப்பிடிக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயங்களை செய்யுது. இதுதான் இருப்பியலோட ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை நான் அடிக்கடி சொல்றது 16 பிரிவுகளாக 360 டிகிரிக்குள்ள அடக்கணும். அப்போ அந்த 16 பிரிவுகளும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, அங்கே என்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்கு அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். இதில் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பகுதி அப்படிங்கிறது இருக்கு. ரீசெண்டாக நான் ஒரு பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்து அமைப்பில் பார்த்தீங்கன்னா, பிராண்டட் வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ல கட்டின வீடு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து சிறப்பாக இருக்குது. வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிற அந்த 22.5 டிகிரி பெண்ணுக்குண்டான வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த 22.5 டிகிரி சரியாக இருக்கிறதுனால அந்த பெண் வந்து நல்ல படிப்பு, அந்த பெண்ணோட அடுத்த வேலை வாய்ப்பு, நல்ல அந்த பெண்ணோட ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது ஆனால் அதே வீட்டில் இரண்டாவது பெண் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த சைட்டுக்கு நான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் எனக்கு கிடைச்சிது. அப்போ அந்த வீட்டில் அந்த டிகிரி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, டிகிரி வைஸ் வந்து 20 டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கு. டிகிரி பார்க்குறது எல்லாருக்குமே தெரிந்தாலுமே கூட, அது எப்படி திரும்பி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வீடும் ஒரு விஷயத்தை வச்சுருக்கோங்கிறத விட, நம்ம வந்து அந்த புரிதலை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இருப்பியல் வாஸ்து நிபுணரோட அறிவாற்றல் தான் அந்த இடத்துல வேலை பார்க்கும். ஏன்னா அந்த 16 பிரிவுகள் எப்படி இருக்குது, மேடு பள்ளங்கள் எப்படி வச்சிருக்கு, அந்த மேடு பள்ளங்கள் பொறுத்து அந்த வீட்டுக்கு என்ன பலன் நடந்துட்டுருக்குங்கிறத சிறப்பாக கணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து இரண்டாவது பெண்ணோட இந்த தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற அந்த 22.5 டிகிரி அந்த இடத்துல பாதிக்கப்படும் பொழுது, வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற வடமேற்கு வடக்கு அப்படிங்கிற அந்த 22 செக் பண்ணும் பொழுது, ரெண்டும் பாதிப்படைஞ்சு இருக்கும்போது அந்த பெண்ணோட, அதாவது இந்த வடமேற்கு வடக்கு அப்படிங்கிறது பிறர் நமக்கு செய்யும் உதவி அப்படிங்கிறது அந்த இடத்துல தவறி கூடுதல், அந்த இடத்துல வந்து பிறரால் நமக்கு தொல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் ஏற்படுது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நகர்த்தும் உறுப்புகள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சிறப்பாக இல்லாதனால எப்பொழுதுமே உடல் வலிகள், தூக்கமின்மை. இன்னைக்கு வந்து ஒரு 16 வயதில் அந்த பெண் வந்து தூக்க மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. இது போல ஒவ்வொரு விஷயங்களையும் துல்லியமாக கணிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருப்பியல் வாஸ்தில் இருக்கு. அது போல இருக்கும் பொழுது இந்த கோணங்களும், அதாவது டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், கோணங்களும் திசைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயின் வயிற்றில் நம்ம வாங்கி வந்த கர்மாவை சமாளித்து தாக்குப்பிடித்து விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை
இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் வச்சிருக்கு. அதனால நம்மளோட இருப்பிடத்தின் இந்த செயல்பாடுகள் அளப்பரியதா இருக்கும். அப்ப இந்த இருப்பிடத்தை நம்ம வந்து பக்காவா அமைத்துக் கொள்ளும் பொழுது சிறப்பான சூப்பரான வாழ்க்கையை ஒவ்வொருவருமே வாழ முடியும். விஸ்வரூப வெற்றியுடன் நன்றி, நற்பவி, வாழ்த்துக்கள். ஓகே, இருப்பியல் ரீதியா ஒரு குழந்தைக்கு ஒரு பகுதியும் இல்லாம ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒவ்வொரு பகுதி இருக்கு. நிச்சயமா சொல்லிருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியா இருக்கும் நினைக்கிறேன். இது நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். நற்பவி சொல்லுங்கம்மா, உங்களோட பெயர் என்ன? ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் இணைப்புலதான் இருக்காங்க. வணக்கம்மா நற்பவி. வீட்டுல வந்து ஒரு நிபுணர் குட்டி வந்து பாலவு பார்த்து சரி பண்ணாங்க. அப்போ என் பையனுக்கு வந்து அந்த முதல் நாள் வந்து கைவசம் ஆயிட்டுங்க, இதா இருக்கு பிரச்சனையா இருக்கு சொன்னாங்க. கைவசம் ஆயிட்டுங்க, அது வந்து இப்ப பையனுக்கு கல்யாணம் எப்போ கூடும்? நிச்சயமா, அதாவது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் நடக்கும். அந்த இரண்டாவது திருமணம் வரமா சாபமா அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது அது வரமாக தான் அமையுது. அப்ப அவங்களோட சூழ்நிலையால அவங்களோட கர்மாவால அவங்கள அந்த போல ஒரு குழந்தை ஒரு ஆணோ பெண்ணோ பாதிக்கப்படும் போது அடுத்த திருமணம் அவங்களுக்கு சிறப்பாக அமைந்து அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சக்கட்ட வெற்றிகளை நிறைய பேர் அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த இருப்பியல் வாஸ்து ஆய்வுக்காக நான் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை ஆய்வு பண்ணும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டு நமக்கு மட்டும் ஏன் இப்படி, நம்மளோட வாழ்க்கை மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுற நிலையிலிருந்து நிச்சயமா எல்லாருமே மாறணும். ஒரு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொருவர் அது யாரோ ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அவங்க கர்மாப்படி அவங்களோட ஜாதகப்படி அப்படின்னா அது அவர்களுக்கு வரமாக மட்டுமே அமையும். அதனால வந்து கூடிய விரைவில் உங்களோட மகனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க பழனி முருகன் வழிபாடு பண்ணுங்கம்மா, நிச்சயமா நல்ல ஒரு தீர்வு, நல்ல மணமகள் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். கூடுதலாக உங்க வீடு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அந்த இடத்துல வந்து இந்த வடகிழக்கு 45 டிகிரி, வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி உங்க வீட்டில் எந்த இடத்துல இருக்கு, அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி சரி பண்ணிட்டால் நிச்சயமா நீங்கள் நினைத்த மாதிரி நல்ல மருமகளுடன் உங்கள் மகன் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இந்த இயற்கை உறுதியாக நிச்சயமாக கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ நற்பவி சொல்லுங்க சார், உங்க பெயர் என்ன? வடக்கு கிழக்குல மரங்கள் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க, மேற்கு தெற்குல வச்சுக்கோங்க, நல்ல வளர்ச்சி உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஒவ்வொரு நிகழ்ச்சியோட தொடக்கத்திலும் சரி நேயர்கள்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடியது விஸ்வரூப வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு சொல்லுவீங்க. விஸ்வரூப வெற்றி அடையணும்னா செல்வ வளம் ரொம்பவே அதிகப்படியா தேவைப்படுது. செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் செல்லலாமா? நிச்சயமா. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா, எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. அதாவதுங்கம்மா செல்வ வளம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் வேணும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அடிப்படையாக சொல்லக்கூடியது உங்கள் வீட்டோட இருப்பியல் வாஸ்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி உங்கள் வீட்டோட 16 திசைகள் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்துட்ருக்கு, 16 செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய வாய்ப்பு சரவணாதேவி இருப்பியல் 369 இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் வந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் அல்லது இன்றைக்கி இருக்கிற டிரான்சிட்டில் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீய பலன்களை கூட சமாளித்து ஜெயித்து விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இந்த வாஸ்து நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டுருக்கேன். இருந்தாலுமே கூட வந்து நான் ஒரு பிராணி ஹீலர் அப்படிங்கிறதுனால வீட்டோட எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா கிராம்பு. இந்த கிராம்பு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆறாவில் நம்மளோட சக்ராவில் உள்ள பிளாக்ஸ். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அடிக்கடி இந்த விஷயத்தை நம்ம நினைத்து பார்ப்போம், நம்ம வந்து நிறைய நம்பர்ஸ் எழுதியிருப்போம், நமக்கு வந்து அதில் வந்து ரிசல்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் செய்யணும். நிச்சயமாக எல்லோருமே இதை செய்யக்கூடியதும் உங்களுக்கு ஆறாவில் சேரக்கூடிய இந்த பிளாக்ஸை வந்து கிளியர் பண்ணும் அப்படிங்கிறத
அடிப்படையாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து 6 கிராம்பு கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் போட்டு தீபம் எரியணும். குறைந்தபட்சம் காலையில் 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் இது எரிய வீட்டில் எரியறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூடுதலாக வெள்ளிக்கிழமை நாட்களில் கற்பூரத்தில் இந்த கிராம்பை வச்சு அதாவது நீங்கள் தீபாராதனை காட்டுறதும் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்மெல்லு அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகும். கூடுதலாக வீட்டில் சாம்பிராணி போடும்போதும் இந்த கிராம்பை போட்டு போட்டு வீட்டில் எல்லாம் காட்டி விடுங்க. அப்போ எல்லாம் வீட்டில் உள்ள என்ன நெகட்டிவ் எனர்ஜிஸும் கிளென்சிங் ஆகும்போது அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய உங்களோட உடல்லையும் ஒரு மாற்றம், உங்கள் சக்ராஸில் உங்களோட ஆறாவில் இருக்கிற இந்த பிளாக்ஸ் தேவையில்லாத நெகட்டிவிட்டி வந்து கிளென்சிங் ஆகும். அப்போ நீங்கள் நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு வல்லமை உங்ககிட்ட தான் இருக்குது. இறைவன் கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். அந்த கடவுளை தூண்டி விடக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸாக இதை சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையிலும் சிறப்பான மாற்றம், விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ நற்பவி, சொல்லுங்கள் சார், உங்கள் பெயர் என்ன? என் பேர் ரமேஷ்மா. ஓகே சார், உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். மேடம் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். நற்பவி அம்மா, வணக்கம்மா. வணக்கம். நன்றிங்க சார். ஆமா, எனக்கு வந்து வடக்கு பார்த்த வீடுமா. சரிங்க சார். வடக்கு பார்த்த வீடு பக்கத்துல மேற்குல எனக்கு சந்து இருக்கு. என் வீட்டுல எந்த ஒரு சுபிச்சமும் இல்ல. என் வீட்டுல ஒரு சுபிச்சம் நடக்கணும், என் வீட்டுல நன்மை நடக்கணும். சரி, உங்க சொல்லுங்க சார். என் வீட்டுல நன்மை நடக்கணும். ஆனா ஒரு காலத்துல அந்த வீடு எங்களுக்கு நல்லா வாழ்ந்த வீடு. அப்ப கிழக்கு பார்க்க எங்களுக்கு இடம் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சில காலத்துல அந்த கிழக்கு பார்க்க இருந்த இடத்தெல்லாம் வித்துட்டான். இப்ப பாதை பத்தாம வீட்டுக்கு வர்றதுக்கு மேற்கு பக்கம் சந்து திறந்து வச்சிருக்கேன். சரி, மேற்கு பக்கம் எந்த இடத்துல வருது அந்த சந்து? வடக்கு தெற்கு. வடக்கு வடக்கு வந்து எனக்கு வடக்கு பார்த்த வீடு, எனக்கு சந்தும் வடக்கு தெற்கு மாதிரிதான். இல்லைங்க சார், வடக்கும் தெற்கும் எந்த இடத்துல, அதாவது மேற்கு பக்கத்துல வழி ஓபன் பண்ணிருக்கீங்களா? மேற்கும் தெற்கும் உங்க வீட்டு கிழக்கு மேற்க விட, சரி, வடக்கு கிழக்க விட பள்ளமா இருக்குங்களா மேடா இருக்குங்களா? வடக்கு கிழக்கு விட பள்ளமா தான் இருக்கு. பள்ளமாக இருக்காது. அந்த மேற்கு தெற்கு எங்கெல்லாம் பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுல. அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு? ஏன்னா முழுக்க முழுக்க இருப்பியல் அப்படிங்கிறது வடதுருவ நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து இது வந்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த அடிப்படையில் உங்கள் வீட்டை வந்து 16 பிரிவுகளாக பிரித்து அந்த 16 பிரிவுகளும் உங்களுக்கு என்ன பலன் கொடுத்துட்ருக்கு, ஏன் வந்து வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து அக்யூரட்டாக, இது வந்து முழுக்க முழுக்க சயின்ஸு, இது அறிவியல் படி, பௌதீகப்படி, புவியியல் சார்ந்த விஷயத்தை நம்ம வந்து இடத்துல செக் பண்ணி சரி பண்ணுனா நிச்சயமாக முன்ன இருந்ததை விட, போன தலைமுறையில் நீங்கள் இருந்ததை விட மிக சிறப்பான வாழ்க்கை, பெயர் புகழுடன் கூடிய வாழ்க்கையை இந்த வீட்லேயே உங்களால் கொண்டு வர முடியும். அதற்கு நேரடியாக வந்து செக் பண்ணுங்க சார். அந்த தவறுகளை வீட்டுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி பண்ணினாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கங்க. உங்கள் வீட்டோட இருப்பியல் சரியில்லை, மேற்கும் தெற்கும் பள்ளமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதிப்புகள் தொடர்ந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம சரி பண்ணினா நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி, நீங்கள் சொன்னது போல் விஸ்வரூப வெற்றியை நீங்களும் உங்கள் குடும்பமும் நிச்சயமாக அடைய முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். நற்பவி சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? தர்மபுரி நீலகிருஷ்ணன் மேடம், தர்மபுரி மாவட்டத்துல இருந்து. ஓகே சார், உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். மேடம் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். நற்பவி வணக்கம் மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றிங்க தம்பி, சொல்லுங்க. மேடம், எங்க வீடு வந்து இப்ப கிழக்கு வாசல இருக்கு மேடம். சரி, அதாவது என்னோட ராசி மகர ராசி, எங்க பொண்ணோட ராசி கும்ப ராசி, எங்க வீட்டோட வீட்டுக்காரம்மாவோட ராசி ரிஷபம். இதுக்கு வந்து கிழக்கு வாசல் தான் பெஸ்ட்டுங்களா, என்ன வாசல் பெஸ்ட்டுங்க? இது வந்து கிழக்கு, அதாவது உங்க வீட்டுக்காரம்மாவோடது உங்களோட ஜாதகமோ உங்களோட பெண் ஆணோட ஜாதகத்தை வச்சு வாசல் வைக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இது வந்து சயின்ஸ். நான் சொல்லிட்டு இருக்கிற வாஸ்துப்படி உங்க வீட்டோட உச்ச வாசல் அப்படிங்கிறது எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத உங்க வீட்டை 360 டிகிரிக்குள்ள நம்ம வந்து கரெக்டாக பொருத்தி அந்த இடத்துல அந்த பாசிட்டிவான இடங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி
அந்த இடத்துல வாசல் வைக்கும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும். சரி, இப்போ உங்கள் பேச்சிலே வரலாம், உங்களுக்கு ராசின்னு சொல்லி ஒரு இடத்துல வாசல் வைக்கிறதும், உங்கள் மனைவிக்கு ராசின்னு சொல்லி உங்கள் ஒரு வாசல் வைக்கிறதும், உங்கள் பெண்ணுக்கு ராசின்னு சொல்லி ஒரு வாசல் வைக்கிறதும் எப்படி நல்ல தீர்வாக முடியும்? அப்போ நல்ல உங்களுக்கு உண்டான ராசியான வாசல் வச்சா நீங்கள் மட்டும்தான் நல்லா இருப்பீங்க. அப்போ உங்கள் மனைவி, குழந்தைகள், உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் எப்படி பலனை கொடுக்க முடியும்? இது வந்து ஒரு ராசி நட்சத்திரத்தை வச்சு வாசல் வைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த இடத்தின் அளவுகள் என்ன, அந்த அளவோட 360 டிகிரிக்குள்ள அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த இடத்துல உச்சமான பகுதிகள் எது எது, எந்த இடத்துல வச்சா சிறப்பு அந்த வீட்டுக்கு, அந்த இடத்துல வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றதும், கூடுதலாக வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள், கிராவிட்டி தான் இங்கே மேட்ரு, மேடு பள்ளங்கள் தான் இங்கே விஷயமே. அப்போ அதை வந்து சரி பண்ணும் பொழுதும் நல்ல முன்னேற்றத்துடன் கூடிய ஆரோக்கியமான சிறப்பான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்க முடியும். நீங்கள் என்னதான் நீங்கள் டிகிரி பார்த்தாலுமே கூட பாருங்கள், எல்லாருமே டிகிரி பார்த்து கற்றுக்கிறது நல்ல விஷயம்தான், தாராளமாக பார்க்கலாம். அந்த டிகிரி பார்த்துட்டு அந்த 16 பிரிவுகள் எப்படி தவறு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணர் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் அதுக்கு என்ன கரெக்ஷன் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் வந்து வீட்டை வந்து வாஸ்துப்படி ஃபஸ்ட்டு வந்து பக்காவாக இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. நல்ல அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் நீங்கள் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வராது, புரளி பேச மாட்டீங்க, பொறாமப்பட மாட்டீங்க, நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சிறப்பாக வாழணுங்கிற எண்ணம் வரும். இந்த மாதிரி மற்றவர்களை அதாவது மற்றவர்களை பற்றி பேசக்கூடியவர்களோட வீட்டில் நிச்சயமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வடமேற்கு தென்கிழக்கு பிரச்சனை உறுதியாக இருக்கும். அப்போ அவங்க அது போல தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து நிறைய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போதும் நேர்மறை சிந்தனைகளோடு நம்ம இருக்கும்போதும் நிச்சயமாக இந்த வாஸ்து ஜோதிடம் எல்லாவற்றையும் தாண்டி சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஆடி மாதம் தொடங்கியாச்சு. ஆடி மாதத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா வீடு கட்டுறதை தொடங்கலாமா, இல்லை வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது எங்களுக்கு. அதற்கான விடை கொடுங்க மேடம். நிச்சயமாக தாராளமாக வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இந்த மாதத்தில். ஏன்னா இது வந்து சரமாதம். இதில் வந்து அதாவது சரம், சரம், உபயம் அப்படிங்கிற 3 விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. அப்போ சரம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த அதாவது தொடர்ச்சியை தொடர்ந்து அந்த விஷயத்தையே தொடர்ந்து ரிப்பீட்டடாக நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து பூமி பூஜை போட்டு ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறோன்னா அந்த வேலை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை அந்த வேலை செய்கிற மாதிரியும் அந்த வீடு கட்டி முடிக்கப்படாத ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதத்தை தவிர்க்கிறது சிறப்பு. கூடுதலாக உத்தராயணம், தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மாதங்களுக்கு ஒரு முறை சூரியன் மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக சூரியன் அந்த இடத்துல மாறல, பூமி சுத்துது. அப்போ அது போல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய இந்த மாதம், இப்போ இந்த மாதத்தில் வந்து பூமியோட அச்சு மாறக்கூடிய அந்த மாதமாக இருக்கிறதுனால பூமியை தோண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறது, திருமணம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு இந்த கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு 18 வரைக்கும் இந்த போர்க்கால பீரியட் அப்படிங்கிற ஒரு மனசில் எல்லாரோட தயக்கம் இருந்தாலுமே கூட ஆடி பெருக்குக்கு பிறகு தாராளமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து சயின்ஸ், அறிவியல் படி, வானியலும் விண்ணியலும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சயின்டிஃபிக்காக ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து இந்த மாதத்தில் ஏன் அதாவது வீடு கட்டக்கூடாது, வீடு வந்து பூமி பூஜை போடக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது, ஒரு வாடகைக்கு வீடு பால் காய்ச்சக்கூடாது அப்படின்னா ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும் இல்லைங்களா? அதனால் நேயர்களுக்கு இதெல்லாம் எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்தால் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். அதனால் வந்து ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது, அதாவது செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒரு கிரகப்பிரவேசம் இந்த மாதத்தில் பண்ணோம்னா திரும்ப தொடர்ந்து நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கிறதுக்கும், நிறைய கிரகப்பிரவேசங்கள் நம்ம நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள், புரிஞ்சுக்குங்க என்ன எதற்கு அப்படிங்கிற நம்மளோட 6ம் அறிவை பயன்படுத்தி புரிந்து கொண்டு செயல்படுங்கள். விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. நன்றி. ஓகே, அடிப்படையாக ஆடி மாதத்தில் நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கு அறிவியல் உண்மை இருக்கு, எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது, குறிப்பிட்டு கிரகப்பிரவேசம் செய்யணுன்றது எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க மேடம். உங்களை நேரடியாக சந்திக்கிறதா இருந்தால், உங்களை வீட்டுக்கு விசிட் கூப்பிட்றதா என்ன பண்ணணும்? நிச்சயமாங்கம்மா, அதாவது என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட்டு அவங்களோட கால் பண்ணி அவங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் டைரெக்டாக அவங்க வீட்டுக்கே போய் 16 பிரிவுகளில் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற
நிறைய தகவல்களை ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும் பொழுது சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட நிறைய ரீச் ஆகிருக்கு. அப்போ அவங்களோட பலன்களை அவங்க இம்மிடியேட்டாக எடுக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. வாஸ்து அப்படின்னா என்ன, இந்த வாஸ்து எப்போ வேலை பார்க்குது, அப்போ இந்த வேலை பார்க்கக்கூடிய வாஸ்து வந்து நம்ம தூங்கும் போது தான் வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை புரிந்து கொண்டு அதை வந்து அவங்க செயல்படுத்தும் போது இம்மிடியேட் ரிசல்ட், ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு நல்ல விஷயம் பதியுது, அதை செயல்படுத்துகிறாங்க. பரிகாரம் இல்லாத இருப்பியல் வாஸ்துவை அவங்க வீட்டில் செயல்படுத்தி விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பமும், நான் எங்கெல்லாம் கால் வச்சு நம்ம செய்து கொடுக்குறோம் எல்லா இடங்களிலும் மாபெரும் வெற்றி. ஏன்னா என்னோட எண்ணம் சொல் செயல் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. நான் மற்றவர்களை பற்றி பேசுகிறதுல வாஸ்து மாய, பல பேர் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட யார் எந்த அரிசியை சாப்பிடணும்னு இருக்குது அது விளையும் போது. அதுபோல் நான் எத்தனை கோடி பேருக்கு நான் வாஸ்து ரிசல்ட் கொடுத்துட்டு போகிறேன், இன்னொரு வாஸ்து நிபுணர் எத்தனை பேருக்கு கொடுத்துட முடியும். அதனால் அவங்கவுங்க வேலையில் கோல் செட் பண்ணி சிறப்பாக செயல்படும் பொழுது எல்லோருமே விஸ்வரூப வெற்றி அடையும். அதனால் வந்து என்னோடய அப்பாயின்மெண்ட் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துடலாம். குறிப்பிட்ட நாளில் உங்களோட வீட்டுக்கே வந்து உங்களுக்கு உண்டான நல்ல தீர்வுகளை கொடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி, யோகி ராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி இந்த வாரம் மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் போன்ற மாவட்டங்களுக்கு டைரக்ட் விசிட் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. நீங்களும் வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய மனமாற வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. நன்றி மேடம். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே வாஸ்து ரீதியான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்களை கேட்டு தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல வேறொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.